பேர் விஜய் வினிதன். நான் ஒரு கட்டிடக்கலை நிபுணர், ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பொன்னியின் செல்வன் எழுதப்பட்ட அந்த நாவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுடைய மிகப்பெரிய புகழை வந்து பறைசாற்றும் விதமாக இருக்குது. இப்போது அதில் சொல்லப்பட்ட இடங்களை வந்து போய் பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேற ஒரு உலகத்தை போய் காட்டும். இப்போது ஒரு படமாகவும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ படிக்கக்கூடிய ஒரு கற்பனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது கற்பனை குதிரையில் ஓடுற மாதிரி, அதில் வந்து கடிவாளம்லாம் கட்ட முடியாது. ஆனால் இப்போ படம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது கடிவாளத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியத்தை கொடுத்த கல்கி எழுதின அந்த புஸ்தகத்தை படித்த வாசகர்கள் தான் நாங்கள் கோயம்புத்தூரில் 25 பேர் வந்திருக்கோம். எங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது அந்த நாவலில் சொல்லப்பட்ட முக்கியமான இடங்கள், கோடியக்கரையாக இருக்கட்டும், பழையாறையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், இப்படி முக்கியமான இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசி நாள் இன்றைக்கி வந்து மிக பிரம்மாண்டமான விண்ணை பிளக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில் எனக்கு நின்று நான் பேசுகிறது ரொம்ப பெருமையாகப்படுறேன். நன்றி. பொன்னியின் செல்வன் படித்த பிறகு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். அதில் இந்த கோயிலை பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் பர்டிகுலர்லி மிஸ்டர் குடவாயில் பாலசுப்ரமணியம்னு தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கார், அவருக்கு கூட இன்ட்ராக்ஷன் ஏற்பட்டது. அதில் இன்னும் கொஞ்சம் அறிவு கிடைச்சிது. அது இங்கே பார்க்கும்போது அதோடய பிரமிப்பு நிஜமாக தெரிஞ்சுது எனக்கு. நான் பாலகுமாரனோட உடையாரும் படிச்சுட்ருக்கேன், அதுலேயும் பிரமிக்கத்தக்க சில விஷயங்கள் அதை பார்க்கும்போது கோரிலேட் பண்ணி பார்த்து ஒரு வியப்பு எனக்கு இருக்குது. இந்த ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஹலோ, என்னோடய பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து மெக்கானிக்கல் டிசைனராக ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்றது கல்கி ஐயா மூலயமா எல்லாருக்குமே வந்து ஒரு அறிமுகம் இருக்கும். இப்போது அந்த அறிமுகத்தோட பேஸாக வந்து எல்லோரும் இப்போது அதோட எக்ஸ்ட்ராடினரியாக பொன்னியின் செல்வன் மூவி அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரை பொன்னியின் செல்வர் அப்படின்னு கொண்டாடுறதுன்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழர் தான், ராஜகேசரி ராஜராஜ சோழன் தான். அந்த ராஜராஜ சோழனை வந்து நம்ம அவரோட வாழ்க்கை அவரோட பயணம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா, அவரோட வழித்தடமாக நாங்கள் பொன்னியின் செல்வன் ட்ரிப் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அந்த புக்கை ஃபாலோ பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் இது இந்த குரூப் வந்து செகண்ட் ட்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அந்த வந்தியத்தேவன் பாடையில் பொன்னியின் செல்வன் வந்து ஆரம்பிக்கிற அந்த வீராணம் ஏரியிலேருந்து அது எங்கே முடியுது, கோடியக்கரை எங்கே அங்கே முடியுதோ அது வரைக்கும் இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூமெண்ட்டாக நம்ம பெரிய கோயிலை வந்து நம்ம விட முடியாது. அதை வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அதில் வந்து ராஜராஜன் எப்படிலாம் இருந்திருப்பார், அவரோட கற்பனை ஒரு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரிய கோயில் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம இங்கே நிற்கும் போது ராஜராஜர் இப்படி நடந்திருப்பார், ராஜராஜர் இப்படி கற்பனையில் இருந்திருப்பார், அவர் இப்படி யோசிச்சிருப்பார் அப்படின்லாம் நினைக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய இது மாதிரி இருந்திருக்கும், நமக்கே ஒரு புல்லரிப்பு தன்மை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக அது இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கும் அந்த பேஸ் வந்து சாண்டில்யனோட கடல்புறாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒருத்தவங்க சொல்லி அந்த கியூரியாசிட்டி மூலயமா நம்ம ஒரு புக்கை தேடி போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு முழு மனிதன் அடையிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து தான் வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேடலை பார்க்குறோம் அப்படின்னா புக்ஸ்லேருந்து மட்டும்தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து புக்ஸுன்றதை வந்து ஒரு சின்ன ஒரு 10% கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நம்மளையும் ஒரு புக்கை வந்து எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு ஒரு உணர்ச்சி கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் மூலயமா தான். அதில் வந்து கல்கியோட பொன்னியின் செல்வனை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அந்த பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு நம்ம படித்ததை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் ஒரு அளவில்லாத சந்தோஷம். நம்ம ஒரு மூவியில் பார்த்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமாக நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து நமக்கு இப்போ மூவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸை இன்னும் நல்லா தேடி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் சந்தோஷ்குமார். சந்தோஷ் ஹாலிடேஸ் என்ற ஒரு டூர் பேக்கேஜை வந்து கடந்த 8 வருஷமாக நடத்திட்டு வருவாங்க. இது எப்படி இந்த மோட்டோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன் அந்த ஸ்டோரி வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே நார்மலாக ஒரு ட்ரிப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த பொன்னியின் செல்வன் நம்மளோட வரலாற்றை நம்ம மக்களுக்கும் தெரிவிக்கணும் ஒரு மோட்டோவில் தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது ட்ரிப். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 20 பேரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதை வந்து 25 பேர், அடுத்தது வந்து 30 பேர் கொண்டு போனாங்க. இது முன்னுதரமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்கியோட அந்த கற்பனை திறன் வந்து, இது கற்பனை மட்டும் இல்லைங்க, இது உண்மையை
கதையை வந்து தான் வெளிப்படையாக எழுதுனது தான் அந்த புக்கு. அதை தான் இப்போ ஒரு படமாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் ராஜராஜன் சோழ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்ரீலங்கா, வியட்நாம், மலேசியா உலக நாடுகளுக்கு கலந்து ஆழ்ந்த ஒரு மன்னன். இந்த தஞ்சை கோபுரத்தை தஞ்சையிலேயே சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா மூணு கொடையில் வாயில் சொல்லியிருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. அவருக்கு பட்ட சுட்டப்பட்ட ஒரு இடம் தான் வந்து தஞ்சையோட தஞ்சை பெரிய கோயில். ஸோ இந்த ட்ரிப்பை வந்து நம்ம ஒரு இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலாக மட்டும் பார்க்குறாங்க, ஒரு அதிசயமாக மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர, இது நம்மளோட வரலாறுங்கிறத வந்து யாருக்குமே ஒரு தெரிய மாட்டேது. அதை வந்து தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை மேற்கொண்டு கொண்டு போவோம் சார், கண்டிப்பாக.